பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சென்னையிலிருந்து உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு கூட கூடி நன்றி செலுத்துறேன். இந்த சாம்பத் புதன்கிழமை காலை மாலை வேளையில ஆண்டவர் பாதத்துல அமர ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. நம் ஆண்டவர் கடந்த 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு லெந்து நாட்களிலும் நம்மை அவர் பாதத்தில் அமர செய்து நம்மை ஆராய்ந்து பார்க்க அவருடன் நாம் ஒப்புரவாகத்தக்க நேரங்களை கொடுத்து அவருக்குள் நம் உள்ளான மனுஷன் பலப்பட தருணங்களை கொடுத்து வருகிறார். என் ஆண்டவருக்கு கூட கூடி நன்றி செலுத்துகிறேன். இந்த லெந்து நாட்களுக்காக சில மாதங்களாக வேறு ஒரு கருத்துல சில ஒரு வருஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா திடீர்னு குரூப்புக்கு லெந்தன் சீசன் டிவோஷனை பத்தி இன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்ப உட்காரும் போது ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று ரோமர் 8:37. இவ்வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பல கோணத்தில் இதை பார்க்கலாம் என காண்பித்தார். இன்று ஆண்டவர் என்னோடு பேசின சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் ஆண்டவரின் 2 பண்புகள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து நம் ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் என பார்க்கிறோம், அகப்பே லவ். ஒன்றும் பிரதிபலனாக எக்ஸ்பெக்ட் பண்ணாம புரியப்பட்ட ஆண்டவர் அன்பு, ஆண்டவருடைய அன்பு. இரண்டாவது ஜெயம் கொடுக்கும் தேவன் என பார்க்கிறோம். இன்று காலை வேளையில நம் ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை சிறிது நேரம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் கொண்டு சென்றது நம் ஆண்டவரின் அன்பு என பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து காட்டும் சில வசனங்களை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் நான் வாசிக்க வாசிக்க உங்களுடைய தியானம் உங்களுடைய மனது வந்து அதில் செல்லத்தக்கதாக இருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் பட்ட பாடுகள் நமக்காக என நாம் உணரும் போது அவருடைய அன்பு வந்து நம் உள்ளத்தை அதிகமாக நிரப்புகிறது. கவனிப்போம், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு ஒரு மேலான அன்பு. 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் அன்பு தியாக அன்பு. 1 யோவான் 4:16, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. ரோமர் 5:8-10 போன்ற வசனங்களில் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மே வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 10வது வசனத்தில் நாம் சத்துருக்களா இருக்கையிலே அவர் நமக்காக மறித்தார் என பார்க்கிறோம். 6வது வசனத்துல பலனற்றவர்களா இருக்கையிலே நமக்காக இயேசு மறித்தார் என பார்க்கிறோம். ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என எழுதப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் இட் சேஸ் இட் பிளீஸ்ட் தி லார்ட் டு க்ரஷ் ஹிம். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்குவது அவருக்கு பிரியமாயிருந்தது என எழுதப்பட்டுள்ளது. உலகத்தை ரட்சிக்க, உங்களை என்னை ரட்சிக்க தன் ஒரே மகனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். என்னே அவர் அன்பு, தியாக அன்பு, ஒப்பற்ற அன்பு, மாறா அன்பு. ஒரு சின்ன கோரஸ் பாடுறேன். Rising, he justified, feeling
அவர் நம்மை அதிகமாய் நேசித்ததினால் செய்த மூன்று காரியங்களை இன்று பார்ப்போம். ஒன்று, அவர் நம்மை நேசித்ததினால் அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். யோவான் 1:12 நம்ம பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்ம இயேசப்பாவை விசுவாசித்து அவரை நம்முடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். எபேசியர் 2:8 நாம் எல்லாரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஈவு என பார்க்கிறோம். ரோமர் 8:15 படி அவர் நமக்கு திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் சில வேளை தவறும் போது மறுபடியும் அவருடைய அளவற்ற அன்பினாலே பயப்படுகிறதுக்குரிய ஆவியை கொடாமல் அப்பா என்று கூப்பிடத்தக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பாவின் கரத்தை பிடித்து தைரியமாக நடந்து செல்லலாம். அதே அவருடைய அன்பு. இரண்டாவது, அவர் நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால ரோமர் 8:17 படி நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரமாவே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ கிறிஸ்துவனுடையதெல்லாம் நம்முடையது. இந்த கடைசி நாட்களிலே பலவித போராட்டங்கள், பலவித சோர்வுகள், பலவித கலக்கங்கள் நம்மை தாக்கும் போது நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்து எனக்குரியதெல்லாம் உனக்கு என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நமக்கு அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 18:18 படி பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்த்தீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சுவாமி சொல்லி உள்ளார். லூக்கா 10:19 படி இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சுதந்திரமாக நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். We can just claim it. அவருக்குள்ளதெல்லாம் நம்முடையது. அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானம், அவருடைய புத்தி எல்லாம் நமக்குரியது. சுதந்திரித்துக் கொள்ளலாம். What a privileged people we are. மூன்றாவது, அவர் நம்மை அதிகமாக நேசிப்பதால் நமக்கு ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை கொடுத்துள்ளார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு போக போகிறேன் என்று அறிந்தவுடன் நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த உரைகளை நாம் யோவான் 13:16 வரைக்கும் பார்க்கிறோம். அவர் தம்முடைய மனம் திறந்து பேசுகிறார். நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களை விட்டு போகிறேன், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது, ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களால் விடேன் என கூறுகிறார். 16 எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த நாட்களிலே நம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை கொடுத்துள்ளார். இது அவரின் மகா பெரிய அன்பை காட்டுகிறது. நமக்கு தேவை ஆவியானவரின் துணை. சமீப நாட்களிலே அநேக விசுவாசிகளின் குடும்பங்களை சந்திக்கும் போது அவர்கள் கலங்கி தவிப்பதை பார்த்திருக்கிறேன். ஆவியானவர் நம்முடன் இருந்து என்ன செய்கிறார் என சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது, அப்போஸ்தலர் 1:8 படி பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல உள்ள பெலன் என்ற பவர் என்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு கிரீக் வேர்ட் வந்து டொனோமாஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து டைனமைட். ஒரு டைனமைட் வந்து பவர்ஃபுல்லா அது வெடிச்சா எப்படி குண்டு பல 1,000 miles வந்து அழிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு பவர் கொண்டது நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை. அந்த வல்லமை நம்மளோடு வரும்போது நமக்கு அவர் பெலன் கொடுக்கிறார் என போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:16 படி நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையால் பலப்படவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட வரும்போது நம்ம அவருக்காக சாட்சியாக ஜீவிக்கவும் நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என பார்க்கிறோம். இரண்டாவது,
ரோமர் 8:26 படி நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என சொல்லப்பட்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என ஆண்டவர் சொல்லுகிறார். பலப்படுத்தும் ஆவியானவர். நியாயாதிபதிகள் புத்தகத்துல நாம் அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 12:29 கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்க அம்மோன் புத்திரரை போரில் வென்றான் என பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14:19 கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினதனால் அஸ்கலோனுக்கு போய் 30 பேரை கொன்று அவர்கள் வஸ்திரங்களை விடுதலை விடுவித்தவர்களுக்கு கொடுத்தான் என பார்க்கிறோம். பவுல் பிலிப்பியர் 4:13 சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என சொல்லுகிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். 3வது, ரோமர் 8:26 படி நமக்கு ஜெபிக்க தெரியல, நமக்கு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என பார்க்கிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இல்லதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் போது நமக்காக ஆண்டவர் ஜெபிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். 4வது, தேவனுடைய அன்பை நம் இருதயத்தில் ஊற்றுகிறார். ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அவள் அந்த அனுபவத்துக்குள்ள சென்றதுனால 2 கொரிந்தியர் 5:14 சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருங்கி ஏவுகிறது என சொல்கிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம். நாம் இயேசுவை எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? அவர் நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை தியானிக்க நம் உள்ளம் ஆண்டவரின் அன்பால் நிரப்பப்படும். அப்படி நிரப்பும் போதுதான் நாம் மற்றவையை நேசிக்க முடியும். தேவ அன்பு நம் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு திபேரியா கடற்கரையிலே தம் சீஷர்களுக்கு தரிசனமானார். இயேசு அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து வாருங்கள், பூஜனை பண்ணுங்கள் என்கிறார். பிறகு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என 3 முறை கேட்டார். இன்று நம் ஆண்டவர் இயேசு இதே கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். இந்த 40 நாட்களின் முதல் நாளாகிய இன்று ஆண்டவர் கேட்கும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அன்பு, கிருபை, தயவு, இரக்கம் ஏராளம் அதற்கு முடிவே இல்லை. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இது. இயேசு நியாய சாஸ்திரியை நோக்கி, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை என்கிறார். நம்மை அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம் இருதயத்தை தம்முடைய அன்பால் நிரப்புவாராக. ஆண்டவர் தான் இந்த காரை வேளையிலே நம்மள ஒவ்வொருவரும் பேசின தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த கேள்வியை வந்து இந்த நாள் முழுதும் நாம் கேட்டு ஆண்டவரோடு என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் நம்மை சரி செய்ய சொல்கிறாரோ அதை சரி செய்து ஒப்புரவாக்கலாம். ஜெபிப்போம். எல்லாரையும் நேசிக்கிற பரலோகிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உன் பாதத்தில் வருகிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே உன் பாதம் தேடி நாடி வர கொடுத்த இந்த தருணத்துக்காக உங்களுக்கு கூட கூடி நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, என்னை தேடி வந்து என்னை பெயர் சொல்லி அழைத்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் இருத்தி எங்கள் கால்களை உறுதிப்படுத்தி புது பாட்டை எங்கள் வாயிலை கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்து பலப்படுத்தி ஆவியினாலே நிரப்பி வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை நேசித்து உமக்கென்று கடைசி மட்டும் வாழ எங்களுக்கு உதவி புரியும். எங்களை முழுவதுமாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென்.